அன்பிற்கினிய தோழர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிற இந்த கொடுமையான கொரோனா தொற்று நோய் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்களை எல்லாம் இந்த நேரலையே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மொத்தம் பொது வாழ்வு முடங்கிவிட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் சமூக அக்கறையோடு சமூகத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நாம் தள்ளி போட முடியாது, அதை உடனடியாக கவனிக்க வேண்டும், அதன் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்கிற அக்கறையின் அடிப்படையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சாதிய கொடுமை, தீண்டாமை கொடுமை, சமூக ஒடுக்குமுறை, சாதியின் பெயராலே அவமானப்படுத்துவது, கேவலப்படுத்துவது என்கிற நிகழ்ச்சிகள் வருகிற போது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகள் கூட இதிலிருந்து ஒதுங்கி போகிற ஒரு போக்கு தான் நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படுகிற அப்படிப்பட்ட நிலைமையில இல்லை என்பதை நாம் கவலையோடு பரிசீலிக்க வேண்டி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் கூட இந்த சமூக ஒடுக்குமுறையை எதிர்த்து குரல் கொடுக்க அவர்களும் முன்வர வேண்டும். அதனால்தான் நாங்கள் அந்த பரிந்துரையிலேயே என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், தீண்டாமை கொடுமையை எதிர்த்து நாம் எல்லோரும் போராட வேண்டும் என்கிற முறையிலே அரசியல் கட்சி ஊழியர்கள் கூட உறுதிமொழி எடுத்துக்கொள்கிற ஒரு அரசாணை வெளியிட வேண்டும் என்று எங்களுடைய பரிந்துரையிலே அரசுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக இந்த கொரோனா மாதிரி இருக்கிற கொடுமையான இந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது என்று சொன்னால், கொரோனா இல்லாத காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் கூடுதலாக சொல்ல விரும்புவது, இது ஏதோ தலித்து மக்களுடைய பிரச்சனையாக மட்டுமே நாம் பார்க்கிறார்கள். பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்டால் அது பெண்களுக்கான பிரச்சனை, தலித்துகளுக்கு கொடுமை இழைக்கப்பட்டால் அது தலித்துகளுக்கான பிரச்சனை என்று பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமான சமூக பிரச்சனை என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு குடும்பத்திலே பிறந்திருக்கிற ஒருவன் போதிய வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் அவனுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல, அந்த குடும்பத்துக்கும் பாதிப்பு என்பதை போல நம்முடைய சகோதரனாக இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னைக்கு சமூக ஒடுக்குமுறைக்கு ஆளாகி வறுமையை உழைகிறான்னு சொன்னால் அது ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம் என்கிற அடிப்படையிலே அனைவரும் இன்றைக்கு கண்டித்து குரல் கொடுக்க வேண்டும் என கூடுதலாக நான் வற்புறுத்த விரும்புவது, இந்த நாட்டில் இருக்கிற இதர பிற்படுத்த சமூகத்தில் இருக்கிற நல்ல சிந்தனையாளர்கள், ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள், இன்றைக்கு சமூக அக்கறையோடு இருக்கிற அப்படிப்பட்டவர்களெல்லாம் கூட இந்த சமூக கொடுமையை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அமெரிக்காவிலே ஜார்ஜ் ஃபிளாய்ஸ் என்கிற அந்த ஒரு கருப்பினம் படுகொலை செய்யப்படுகிற நிகழ்ச்சி உலகத்தையே கொந்தளிக்க வைக்கிறது. ஆனால் இங்கே தினம் தினம் இந்த கொடுமைகள் நடைபெறுகிறது. அதையெல்லாம் பார்த்தும் பார்க்காமல் பாராமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் உலகம் அந்த மக்களை மட்டும் பழி சொல்லாது. இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிற நேரத்திலே நாம் பார்வையாளராக இருக்கிறோமே என்று நம்மை தான் குற்றம் சுமத்துகிற நிலைமை என்பது ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் இந்த மக்களுக்கான இந்த சமூக ஒடுக்குமுறைகளை எதிர்த்து குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய ஒரு முதல் படியாக உங்கள் கையிலே இருக்கிற செல்ஃபோன் மூலம் அல்லது உங்கள் கையிலே இருக்கிற லேப்டாப் மூலம் நாங்கள் வைத்திருக்கிற நாங்கள் அனுப்பியிருக்கிற அந்த முதலமைச்சருக்கான மனுவை நீங்கள் பதிவிறக்கம் செய்து பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் முதலமைச்சருக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். இந்த மனு அனுப்புவது என்பது ஒரு பெரிய காரியமே அல்ல, ஒரு பட்டனை தட்டினா போதும் அந்த மனு அங்கே போய்விடும். ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியமாக இருந்தாலும் கூட நான் சொல்ல விரும்புவது, இந்த மனுவை நீங்கள் இந்த பட்டணை தட்டி அனுப்புவதன் மூலம் நடைபெற இருக்கிற ஒரு சமூக நீதிக்கான போராட்டத்திலே உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் என்பதை இந்த நேரத்தில் நான் வற்புறுத்தி இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, எனவே இந்த மகத்தான போராட்டத்திலே உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, ஒருவேளை அரசு நாங்கள் அனுப்பிய மனுவை திரும்பி பார்க்கவில்லை, இப்படி பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் மனு போகிற போது அதையும் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை என்று சொன்னால் ஒரு மாபெரும் இயக்கத்தை தமிழகத்திலே கட்டமிழ்த்து விட வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதற்கு நீங்களெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என உங்களை கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.